நண்பர்களுக்கு வணக்கம். என் ஒரு அரண் என்ன பேர், 2 வருஷமாக நம்மகிட்ட இருக்காரு குழந்தையிலேருந்து. இவர் இப்போ தான் வந்தார், 1 மாதம் ஆகுது. இவங்க ஃபீமேல் டாகு, இவர் நம்ம மேல் டாகு. மாடி மேலே வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறார். ஸோ இவர் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறாரு. வாங்க நம்ம மாடி மேலே போய் பார்க்கலாம். ஸோ மாடி மேலே யார் வேணாலும் கோழி வளர்க்கலாம், நாட்டுக்கோழி வளர்க்கலாம். நம்மளை வரவேற்கிறது இவங்க தான் வந்து முக்கியமான தாய்க்கோழி. ரெண்டாவது ஜெனரேஷன் 4 பேரை காப்பாற்றிட்டு இருக்காங்க. இவங்க வந்து 2வது ஜெனரேஷன், 4 பேர் இருக்கிறாங்க. முதல் ஜெனரேஷன் ஒரு 14 பேர் பொறிச்சாங்க. அதில் ஒரு 7 பேர் தான் வந்துட்டு நம்மக்கிட்ட நல்லா வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க கூண்டில் இருக்கிறாங்க பாருங்க. ஸோ 1 வருஷமாக தான் நான் வந்து கோழி வளர்க்குறேன். ஸோ நமக்கு வளர்க்குறது தெரியாது, இவங்கக்கிட்டேயே கற்றுக்கிட்டேன் நான். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1st ஜெனரேஷன். இவங்க பெட்டக்கோழி, இவங்க சேவல். சேவல் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இப்போது 1st ஜெனரேஷன் சேவல் தான் கட்டி வச்சுருக்கேன். கூண்டுகளில் ஒரே அமக்கலம் கெற, எல்லாரையும் மெதிக்கிறாரு, ஓடுறாரு. ஸோ ஏன் கட்டியிருக்கேன்னா, கூண்டில் ஒருத்தரை அடைக்க வச்சுருக்கேன். ஒரு 25ஆம் தேதி வந்து இவங்களை வந்து செகண்ட் ஜெனரேஷன் முட்டை வந்து அடையில் வச்சுருக்கேன். ஸோ இவங்க சாப்பிட்றதுக்கு கீழே இறங்கினாங்க. அப்போ வந்து ஒரே அமக்கலம் காலையில், சரி முட்டை உடஞ்சிடும் அப்படின்றதுக்காக அவரை கட்டி வச்சு வெளியே விட்டேன். ஆனால் அவர் உள்ளே தான் வரேன்ட்டு உள்ளே வந்துட்டார். எல்லாம் வந்து கூண்டில் சேஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. கூண்டை விட்டு இவங்க வெளியே போகிறது கிடையாது. இவர் பார்த்தீங்கன்னா கீரி சேவல், கீரி புள்ள மாதிரியே இருப்பார் பாருங்க. கீரி புள்ள எப்படி இருக்கோ அப்படியே இருக்கார். ஸோ அதனால் அவருக்கு கீரி சேவல். இவர் நார்மல் நாட்டுக்கோழி ரேஞ்சு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டைக்கோழி ரகம் சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் எல்லாம் ஒரே லைனேஜ்லேருந்து வந்துக்கிறாங்க. நான் வந்து கம்பு, கேவுரு, மக்காச்சோளம், வெள்ளைச்சோளம், வேர்க்கடலை, கோதுமை, கொஞ்சம் ரைஸ், நிறைய காய்கறி வேஸ்ட் கிச்சனில் கழிச்சு விடுற காய்கறி வேஸ்ட்டு, கருவாடு இதெல்லாம் கொடுக்குறேன். இவங்க வந்து இன்னும் தெளியில் அடையில் உட்காந்துக்கிறாங்க. ஒரு 15 முட்டை வச்சாங்க. ஸோ நமக்கு வந்து இடவசதி இல்லாததுனால நம்ம வந்து சரியாக ஃபர்டிலைஸ்டு எக் வந்து ரெடி பண்ண முடியல. தனியாக கூண்டு வச்சு பண்ணலாம், பண்ணாக்கா நிறைய ஃபர்டிலைஸ் எக் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட்டி வச்சு நம்ம ஃபர்டிலைஸ்டு எக் எடுக்கும்போது கம்மியாக தான் வந்தது எனக்கு. அதனால 4 பேர் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள், கோழி குஞ்சுங்க. ஸோ இவங்களையும் கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இவங்க தான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ஒரு 6 பேர் இருந்தாங்க. 6ல வந்து 2 சேவல், இவங்க ஒரு சேவல், அவங்க ஒரு சேவல். ஸோ அவங்க பாருங்கள், அவங்க கட்டி வச்சு இந்த முட்டை வச்சுட்டு இருக்காங்க. இவங்க முட்டைக்காக தான் சுற்றின்னுக்குறாங்க. ஸோ கூண்டிலே இருந்து பழக்கம். ஸோ இப்போ பிடிக்க ட்ரை பண்ணேன், போய் அடியில் போய் ஒளிஞ்சிக்கினாங்க. ஸோ எங்கேயும் போக மாட்டாங்க. ஸோ அந்த தைரியத்தில் ஃப்ரீயாக விட்டேன் நான், பிடிச்சி கட்டி போட்டுருவேன். ஏன்னா அந்த பக்கம் எங்கேனா ஊந்துட்டாங்கன்னா மாடி மேலேருந்தே இருக்கேன். ஸோ நம்ம சேஃபான இதுதான் பாருங்கள், கார்டன். இதை வச்சு இதில் இருக்கிற பூச்சி புழுவெல்லாம் நோண்டி சாப்பிட்டுங்கிறாங்க இவங்கெல்லாம். ஸோ யார் வேணாலும் நம்ம
நாட்டுக்கோழி வந்து மாடி மேலேயே மொட்டை மாடியில் வளர்க்கலாம். இதை ஷெட்டு வந்து இப்போ தான் போட்டேன், ஒரு 3 மாதம் இருக்கும், 3-4 மாதம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து செவர் லெவல்லையே போட்டிருந்தேன், க்ரீன் நெட் அடித்து போட்டுட்டேன். குனிஞ்சு குனிஞ்சு போய் அதை மெயின்டைன் பண்ணது கஷ்டமாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி போட்டு விட்டுட்டேன். ஸோ வெரி சிம்பிளாக முடிச்சிட்டேன். பட் இன்னும் 2 ஷெட்டு 3 ஷெட்டு இருந்தால் ரொம்ப வசதி தான். பட் இருந்தாலும் நம்ம கோழிங் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடுறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வரக்கூடிய ஹெர்ப்ஸ் எல்லாம் வந்து இவங்களே சாப்பிட்றாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஒன் மந்த்துக்குள்ளே இருக்கிற கோழி குஞ்சுங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்போது துளசி, கீழாநெல்லி, அதுக்கப்புறம் குப்பை மேனி, அப்புறம் இந்த இவங்க நீம் வேப்பிலை, இவங்கெல்லாம் வந்து அரைச்சி கொடுத்தனா கொஞ்சம் தெளிஞ்சிடுவாங்க. ஸோ மாடி மேலே நம்மளோட செட்டப் இது வந்து நான் 2020 ஆகஸ்ட் 20, அதாவது 5வது மாதம் 2020 வந்து ஆரம்பித்தேன் நான். ஸோ கரெக்டாக 1 வருஷம் முடிஞ்சுது. ஸோ லாக்டவுனில் தான் ஆரம்பித்தேன். ஸோ இந்த லாக்டவுன் முடிகிற போது ஒரு சின்ன சர்ப்ரைஸ், பயோகேஸ் பிளான்ட்டு ரெடி பண்ணிட்டேன். இந்த பயோகேஸ் பிளான்ட்லேருந்து நேராக ஸ்டவ், பயோகேஸ் ஸ்டவ்க்கு போய்டும். ஸோ நம்ம கிச்சன் வேஸ்டெல்லாம் வந்து இந்த பயோகேஸ் பிளான்ட்டில் போட்டுடலாம். ஸோ என்கிட்ட இருக்கிற கிச்சன் வேஸ்டெல்லாம் கோழிங்களே சாப்பிட்டுருது, அதனால் கோழியோட எச்சம், கோழியோட டிராப்பிங்ஸை வந்து இதில் போட்டுடுறேன். அதுங்க மிச்சம் மீதி விடுற கிச்சன் வேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறேன். வீட்டில் சில இதெல்லாம் வந்துட்டு இந்த எண்ணெய், ரொம்ப அதாவது பழைய எண்ணெய், இந்த சமையல் எண்ணெய் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிடலாம். இல்லை அதாவது செகண்ட் டைம் வந்து யூஸ் பண்ணாமல் கீழே கொட்டுற எண்ணெய் கூட இதில் போட்டுடலாம். இது வந்து ஃபீட் பண்ணிடலாம். இல்லை ஃபீட் பண்ணிவிட்டு கேஸ் வந்து இதில் ஃபார்ம் ஆகிடும், கீழே போயிடும். இதில் வந்துட்டு நம்ம ஸ்லரி எடுத்துடலாம், எடுத்துட்டு செடிங்களுக்கே போட்டுடலாம். செடிங்களுக்கே போட்டாக்கா அது ஒரு உரமாக ஆகிடுது. ஸோ சின்னதாக ஒரு இன்டகிரேட்டடாக ஒரு மட்டை மாடி கோழி வளர்ப்பு, அதாவது ஒருங்கிணைந்து கோழி வந்து வளர்க்கலாம் பாருங்க. இதுதான் நம்மளோட இங்கே ஒரு பெட்டு செட் பண்ணியிருக்கேன் கோழியை வந்து அடையில் வைக்கிறதுக்காக. ஸோ பாருங்க பயோகேஸ் ட்ரம்லேருந்து வரக்கூடிய கேஸ் வந்து இந்த பலூனில் ஃபில் ஆகிடும். பார்க்கலாம், நீங்கள் செவத்தில் ஒட்டினா பாடி இருக்குது பாருங்கள். இந்த ட்ரம்மில், இந்த பேக்கில் வந்து பயோகேஸ் ஃபில் ஆகிடும். ஸோ அடைக்காக சில முட்டைகளை இதில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காரு, அவர் வந்து இன்னும் எக் லே பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்னைக்கு அடையில் உட்காராரோ இதை வச்சுருவேன். பின்னாடி பயோகேஸ் பலூன்லேருந்து வரக்கூடிய பைப் வந்து நம்ம பயோகேஸ் ஸ்டவ்வில் கனெக்ட் ஆகிருக்கு, நல்லா ப்ளூ ஃப்ளேமில் ஏரியும். இனி கொஞ்சம் ஃபீட் நிறைய போட்டிருக்கேன், வேஸ்ட்டு பயோ வேஸ்ட்டு. ஸோ இன்னும் நிறைய பயோகேஸ் ஃபார்ம் ஆகும். கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள், உருவாகிட்டு இருக்குது பயோகேஸ். ஸோ அதனால் ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நிறைய ஃபீட் போட போட நிறைய ஃப்ளேம் வரும், நல்லா ஹீட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம பால் குக்கரை வச்சு பால் கூட காய வைக்கலாம். ஸோ பயோகேஸ் மிக்க நன்றி நண்பர்களே, பொறுமையாக இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நீங்களும் நாட்டுக்கோழி மொட்டை மாடியில் வளர்க்கலாம், நல்லா ஆர்கானிக் எக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம். மிக்க நன்றி.
தேங்க்யூ வெரி மச்